வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு எப்படி நம்ம ட்ரெண்ட் அனலிசிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ட்ரெண்ட் பர்சன்டேஜ். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இன்கம்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட். இது வந்து பேசிக் கான்செப்ட். இப்போது பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா, பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்கன்னா அதோடய பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நம்மளுடைய அசட்ஸ்லேருந்து நம்மளோட லயபிலிட்டிஸை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல். நம்ம கையில் மீதி எவ்வளோ நம்மக்கிட்ட சொத்து இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இது பேசிக் கான்செப்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் கிடைக்கும். பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அசட்ஸில் இருந்து டோட்டல் அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டியை லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடச்சிரும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம அசட்ஸ்லேருந்து நம்ம லயபிலிட்டியை லெஸ் பண்ணோன்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடச்சிரும். அப்போது இந்த அமௌண்ட் எல்லாத்துக்கும், இந்த கொடுத்துருக்குற இந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லா அந்த தனித்தனியான இயருக்குள்ள அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன எந்த மெத்தடில் நம்ம இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒருவேளை அதில் உங்களுக்கு இன்னும் கிளியராக கிடைக்கல, நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம், மறுபடியும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், சம் படிக்கிறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்யூட் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் அண்ட் கமெண்ட் ஆன் த லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் எக்ஸ் லிமிட்டெட். யூ மே டேக் 1990 ஆஸ் பேஸ் இயர். ஸோ பேஸ் இயராக எதை எந்த வருஷத்தை கொடுக்குறாங்கன்னா 1990 நமக்கு பேஸ் இயராக கொடுக்குறாங்க. எத்தனை இயர் கொடுத்துருக்குறாங்கன்னா 6 வருஷத்துக்கான இயருக்குள்ளே அந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1990, 1991, 1992, 1993, 1994, 1995 6 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக், டெட்டார், கேஷ், கரண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் ஒன்றா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்முடைய அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டி என்ன பண்ணும், லெஸ் பண்ணணும். ஓகே, பாருங்கள், ஸ்டாக், டெட்டார், கேஷ். இது மூணு நமக்கு அசட்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்யூஷன் போடும்போது எப்படி பார்க்குறோம்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ரிண்ட் பர்சனேஜ் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான் ஹெட்டிங் எழுதுறோம். அப்புறம் ஒரு காலம், பர்டிகுலருக்காக ஒரு காலம். ரெண்டாவதுனா ஒரு பெரிய காலம் போடுறோம். அந்த பெரிய காலம்குள்ளே ஒரு 6 காலம் நம்ம என்ன செய்கிறோம், போடணும். அந்த 6 காலம் எதுக்காக அப்படின்னாக்கா கரண்ட் அவங்க கொடுத்துருக்குற அந்த டேட்டாவை நம்ம போடுறதுக்காக அந்த கரண்ட்டு காலம் நம்ம போடுறோம். 1990, 1991, 1992, 1993, 1994, 1995 ஓகேவா? ஓகே, அகைன் என்ன பண்ணணும், ரைட் சைடில் ஒரு 6 காலம் போடுறோம். எதுக்காகனா இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஃப்யூச்சரில் எவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ், அதுக்கு ஒரு 6 காலம் நம்ம போடுறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பாருங்கள், எல்லாமே அவங்க வந்து லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டையும் நம்ம போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா காமனாக எல்லாத்துலேயும் இருக்கிற இந்த 3 ஜீரோவை மட்டும் என்ன செஞ்சிடறோம், நம்ம கட் பண்ணி வச்சிடுறோம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த பேலன்ஸை மட்டும் எடுத்து என்ன செய்கிறோம், நம்ம டேட்டாவை என்ன செய்கிறோம், கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1991 1,70,000, 1,90,000, 2,10,000, 2,20,000, அதுக்கப்புறம் 2,00,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் இருக்கிற 3 ஜீரோவை நம்ம கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா மீதி உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம். ஸ்டாக்கு 1,50,000 இருக்கிறத அந்த 3 ஜீரோவை நம்ம கட் பண்ணி வச்சிடறோம். ஓகேவா? நம்ம எதுக்காகனா கணக்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், கணக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஷார்ட்டாக போடுறோம். அந்த 150 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1990 அப்புறம் நமக்கு 170, தென் 190, அதுக்கப்புறமா 230, அப்புறம் 220 இப்படி கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம அந்த வேல்யூ நம்ம என்ன செஞ்சிடோம், எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவுக்கு நம்ம ட்ரெண்ட் பர்சன்டேஜ் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேசியராக நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா 1990. ஓகேவா? ஆ ஓகே, அப்போ 1990 ட்ரெண்டுக்கு எப்போவுமே 100 தான் போடணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 91 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறோம், நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ 91 வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். 91 அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 170. ஓகேவா, 170 டிவைடட் பேஸ் இயர் 150, 150 இன்ட்டு ஃபார்மேட்டில் 100. ஸோ நமக்கு போட்டுனா 113 கிடைக்கும். நெக்ஸ்ட்டோட 92 வேல்யூ கண்டுபிடிக்கணும். 190 டிவைடட் பேஸ் இயரோட வேல்யூ 150, 150 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 127. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம், 93, 94 போடுறீங்க. ஸோ 95 எப்படி போடுறோம் அப்படின்னாக்கா 95 வேல்யூ 200 கொடுத்துருக்காங்க. 200 டிவைடட் பேஸ் இயர் 150 இன்ட்டு 100 ஃபார்மேட் போட்டோன்னா நமக்கு 133 கிடைக்கும். சரிங்களா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். நடுவில் இருக்கிற அந்த மூணு மீதி உள்ள அந்த நாலுத்துக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டாக்கோட வேல்யூ நம்ம போட்டுட்டு அதுக்கான ட்ரெண்ட் பர்சனேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெட்டார், டெட்டார் அதே மாதிரி கணக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அந்த 3 digit 0 விட்டுட்டு 140, 120, 80, 90, 100. இப்போ ட்ரெண்ட் பர்சனேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் டெட்டாருக்கு. ஸோ டெட்டாருக்கு 90 என்ன பண்ண போகிறோம், 100. ஏன் அப்படின்னாக்கா பேஸ் இயருக்கு நம்ம 100 தான் போடணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் நமக்கு. ஓகே, இப்போ 91 நம்ம கால்குலேட் பண்ணோம். 91 எப்படி கால்குலேட் பண்ணணும், கணக்கில் அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 91 டெட்டாருக்கு, டெட்டாருக்கு 120 இருக்குது. 120 டிவைடட் டெட்டாரோட பேஸ் இயர் 90. 90 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 140. ஸோ 120 டிவைடட் 140 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 86 கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் 92, 93, 94, 95 அதே மாதிரி தான் என்ன செய்யணும், போடணும். இப்போ 95 பாருங்கள், 95 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்களோட அமௌண்ட்டு, 100. ஓகேவா, டெட்டாருக்கு 95 100 இருக்குது. டிவைடட் பேஸ் இயரோட வேல்யூ 140, 140 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 71 கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் கேஷ் இப்போ நம்ம வரும். கேஷ்க்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து எழுதுகிறோம். 3 digit 0 விட்டுட்டு ஸோ 60, 50, 50, 60, 90 and 100 அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ நம்ம எழுதிட்டோம். இப்போ இதுக்கான ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ போகிறோம். ஓகே, 90 ட்ரெண்டுக்கு 100 தான் போடணும். ஏன்னா த ரூல்ஸ். ஓகேவா, 91 கேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, எப்படி கண்டுபிடிக்கணும், 91 வேல்யூ 50. ஸோ 50 டிவைடட் பேஸ் இயருக்கு 60, 50 டிவைடட் 60 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 83 கிடைக்கும். இப்போ 92, 92 வேல்யூ 50 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பேஸ் இயருக்கு 60 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 83 கிடைக்கும். நெக்ஸ்ட் 93, 93 கேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 60. ஸோ 60 டிவைடட் பேஸ் இயரோட வேல்யூ 60 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 100 கிடைக்கும். அகெயின் 94 கேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 90. ஸோ பேஸ் இயர் 60, 90 divided 60 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 150. ஆஸ் யூஷுவல் 95 167 கிடைக்கும். இப்போது அந்த அசட்ஸ் மூணையுமே நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ மூணு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். மூணு ஆட் பண்ணால் 350, 340, 320, 380, 410, 400 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா, ஓகே, அவங்களோட புக்கோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போது டோட்டல் கரண்ட் அசட்ஸ், டோட்டல் கரண்ட் அசட்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டோட்டல் கரண்ட் அசட்ஸோட ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது நமக்கு எப்பவும் போல தான். இப்போ 90 நம்ம என்ன பண்ணுவோம், 100 தான் போடுவோம். பிகாஸ் 90 அப்படிங்கிறது பேஸ் இயர், பேஸ் இயர் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன தான் நம்ம போடணும், 100 தான் போடணும். ஓகே, 92 பார்க்குறோம் கரண்ட் அசட்டுக்கு. 91 கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, 340 இருக்குது. சரிங்களா, 340 டிவைடட் பேஸ் இயர் எவ்வளோ இருக்குது, 350 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 97 கிடைக்கும். அகே 92, 320 டிவைடட் பேஸ் இயர் 350 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 91 கிடைக்கும். அதே மாதிரி தான் 93, 94, 95 நான் மறுபடியும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். 400 டிவைடட் பேஸ் இயர் 350 இன்ட்டு 100 நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 114 கிடைக்குது. சரிங்களா, ஸோ இப்போ கரண்ட் அசட்டோட வேல்யூ என்ன செஞ்சிட்டோம், நம்ம ட்ரெண்டுக்கும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்மளோட வேல்யூ என்னது, கரண்ட் அசட்டில் இருந்து கரண்ட் லைபிலிட்டியை நம்ம லெஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது
ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிக்கு என்ன செய்யணும் கண்டுபிடிச்சோம். ஸோ கரண்ட் லயபிலிட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். கரண்ட் லயபிலிட்டி அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து நம்ம ஃபஸ்ட் அப்படியே எழுதுகிறோம். ஓகேங்களா, அந்த 3 digit 0 மட்டும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எழுதுகிறோம். அப்போ பார்த்தோம்னா நமக்கு 90க்கு 300, தென் 320, தென் 300, தென் 280, 240, 200. ஸோ அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ என்ன செஞ்சிட்டோம், நம்ம எடுத்து எழுதிட்டோம். எதுக்கு, கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு. இப்போ இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு நம்ம ட்ரெண்ட் பர்சன்டேஜ் என்ன செய்யணும், கேல்குலேட் பண்ணணும். எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, ஆஸ் யூஷுவல் நான் கரண்ட் லயபிலிட்டியில் 90க்கு நம்ம பாருங்கள் ட்ரெண்டுக்கு 100 போட்டுட்டோம், ஏன்னா பேஸ் இயர். ஸோ அதனால் நமக்கு 100. இப்போ ட்ரெண்ட் பர்சன்டேஜில் 91க்கு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், அப்போது 91 கரண்ட் வேல்யூ 320 டிவைடட் பேஸ் இயர் நமக்கு 90, அதனால் 300. ஸோ 300 × 100 நம்ம போட்டோம்னா நமக்கு 107 கிடைக்கும். எங்கே, 91 கரண்ட் லயபிலிட்டிஸில் 91 107 கிடைக்கும். அப்புறம் 92க்கு நம்ம பார்க்குறோம். 92க்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், 92 வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா 300 கரண்ட் லயபிலிட்டி, 300 டிவைடட் 300, அந்த 390க்கு உள்ளது பேஸ் இயர், இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 100 கிடைக்கும். அதே மாதிரி 93க்கு வரும், 93க்கு கரண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், 93 வேல்யூ 280. ஸோ 280 டிவைடட் 300 பேஸ் இயர் 90க்கு, இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 93 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ எல்லாத்தையுமே அந்தந்த இயருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவால் பேஸ் இயர் வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி இன்ட்டு 100 நம்ம மல்டிப்பிள் பண்ணிட்டோம்னா நமக்கு ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். அவங்க கொடுத்துருக்குற வருஷத்தோட வேல்யூ டிவைடட் பேஸ் இயரோட வேல்யூ இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ட்ரெண்ட் பர்சன்டேஜுக்கு. ஓகே, இப்போ கரண்ட் டோட்டல் அசட்ஸில் இருந்து, கரண்ட் அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டியை நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 350லேருந்து 300 போயிடுச்சுன்னா 50, 340 − 320 20. ஸோ இதே மாதிரியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூக்கு என்ன மதிப்பு, இதுக்கு என்ன நம்ம பேர் சொல்கிறோன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். கரண்ட் அசட்லேருந்து கரண்ட் லயபிலிட்டியை நம்ம லெஸ் பண்ணுனா நமக்கு கிடைக்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த யூனிட் படிக்கும் போது இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல், இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 90க்கு 100, 91 ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ 91 வேல்யூ 20 டிவைடட் பேஸ் இயரோட வேல்யூ 50 × 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 40. ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். கடைசியான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 95 × 200 டிவைடட் பேஸ் இயரோட வேல்யூ 50 × 100 போட்டோம்னா நமக்கு 400. ஸோ ஆக மொத்தம் நம்ம எல்லா வேல்யூ நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இதோட கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வேல்யூ ட்ரெண்ட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் கவனிக்கிறீங்க. ஓகே, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலில் பாருங்கள். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆயிருக்குது, 90 × 100 இருக்குது, அப்படியே 40 ஆகிடுச்சு குறைஞ்சிடுச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கரண்ட்டில் நம்ம கையில் இருக்கிற உள்ள அமௌண்ட். ஓகேவா, 100லேருந்து 40 குறைஞ்சிருக்கு, 40லேருந்து அகெயின் 40 குறைஞ்சிருக்கு, 40 மெயின்டைன் ஆகிருக்கு. சரி, அப்போ இன்க்ரீஸ் எதுவுமே அந்த இடத்துல இல்லை, அசட் எதுவுமே என்ன செய்யலை, இன்க்ரீஸ் ஆகலை. அப்போனா ட்ரெண்ட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 90, 91, 92 ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஓகேவா, சரி, கம்பேர் 93யை கம்பேர் பண்ணுவோம், 200 கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 92லேருந்து 93க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 94ல 340 இருக்குது, ஏதோ கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கு, 200லேருந்து 340 ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ 95ல 400, வெறும் 60 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கன்க்ளூஷன் எழுதும் போது என்ன பண்ணுறோன்னா, 90 and 91, 92 லிக்விடிட்டி பொசிஷன் என்ன இருக்குது, ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, இன்க்ரீஸே இல்லை, 100லேருந்து 40 குறைஞ்சிருக்கு. ஸோ இது நல்லது இல்லை, அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு எழுதிடுறோம். ஓகே, சரி, 40லிருந்து 200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இட்ஸ் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஓகேவா, 92லிருந்து 93க்கு கம்பேர் பண்ணும்போது நல்ல க்ரோத் இருக்குது. அப்புறம் 92லிருந்து 93க்கு நல்ல க்ரோத் இருக்குது, பரவாயில்ல, நார்மல், ஒரு 60 இன்க்ரீஸாக இருக்குது. ஓகேவா,
140 இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 60 140, அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்மளுடைய பொசிஷன்.